திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான முகம் ஜசோராஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ். எங்களுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஜசோராஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து தொடர்ந்தும் எமது அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். திருப்புமுனை பாகம் 21. வீட்டுக்கு வந்த லீனா கட்டிலில் சாய்ந்து கொண்டு யோசனையில் இருந்தாள். அன்றிரவு முழுக்க அவள் உறங்கவில்லை. ஒரு வாரமாக அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. அவளது மௌனம் ஷெரீஃபுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவள் என்ன முடிவோடு இருக்கிறாள் என்பதும் கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனாலும் அவளது வேதனை என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. இதனால் அவளை வீட்டுக்கு கூட்டி செல்லவும் அவனுக்கு தயங்கினான். அன்று மாமி கோல் எடுத்திருந்தாள், லீனா இந்த முறை லீவுக்கு வீட்டுக்கு வரவானா? நான் உம்மாவை அங்கே அனுப்புறேன், சரியா? என்றார். சரி, நடந்ததுகளை நினைச்சி கவலைப்பட தேவல்ல. ஏதோ கோபத்தில் தானே அடிச்சிட்ட. மாமி, எனக்கு அவர் அடித்தது கூட கணக்கில்லை. ஆனால் எவனோ ஒருத்தன் இந்த மேலே கையை வைக்கவும் இவர் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தார். அதுதான் வலிக்குது. இதே உங்களோட பிள்ளைக்கு எவனும் கையை வச்சா பார்த்துட்டு சும்மா வைப்பீங்க? இல்லையே, அப்போ ஏன் எனக்கு மட்டும் அடங்கி போக சொல்கிறீங்க? நானும் மனுஷன்தான், உங்களோட பேசவே எனக்கு பிடிக்கலை. வைங்க ஃபோனு. லீனா, நான் சொல்கிறத மாமி சொல்லும் போதே அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மாமி பலமுறை கோல் எடுத்தும் அவள் பேசவில்லை. லீனா, மாமி அவங்களோட பேசணுமா? பேசுங்க. என்ற நிலைமை புரியாத யாரோடையும் எனக்கு பேச வேண்டிய தேவையில்லை. ஷெரீஃபின் வற்புறுத்தலும் தோற்று போனது. ஷெரீஃப் வெளியே சென்றதும் சித்திக்கு கோல் எடுத்து நடந்ததை கூறி அழுதாள். என்னை கொண்டே போட்டாலும் கேட்க யாரும் வரமாட்டாங்க சாச்சி. லீனா, இப்படி பேசாதீங்க, நாங்கள் ஈக்கிறோம் உங்களுக்கு. இப்படி ஒன்று நடந்த கதையே இப்போதான் எனக்கே தெரியும். அவன் நல்லா வைப்பான். அவனோட மேலே கை வச்சதுக்கு வெக்கம் கிட்டவன். ஊரா பொம்புல மேலே கை வைக்கிறேன் நாய். சித்தி கோவம் தீர திட்டி தீர்த்தார். சாச்சி, நான் தந்த நம்பர் அந்த விஷயம் என்னாச்சு? அதை விசாரிச்சு பார்த்தாச்சு. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைத்தான். யார் போன விசாரிக்க? நான் அன்றைக்கு அவங்களோட பேசினேன். அப்போ தான் சொன்னாங்க யாரோ மாமா உண்டு வந்துண்டு. ருஷ்ணி மாமா தான் உனக்காக கஷ்டப்பட்டு முத பொண்டாட்டியிட ஊட தேடி அவளோட பேசி அப்புறம் முத டிவோர்ஸ் கொடுத்த காதியாரை கண்டு பேசினதான். நீங்கள் சொன்னது அப்படியே தான் அச்சு அசலாகவும் சொல்லிக்கிறா. காதியாரவங்கள உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னதான். நீங்கள் லீவுக்கு வருவீங்கன்னு தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் மாப்பிள்ளையை விட்டுட்டு வர இல்லைன்னு சொன்னுன்னு சொன்னதே அதான் நானும் யோசித்தேன். இப்போ பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கண்டு. நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகத்தான் சொன்னேன். இப்போ உம்மாவை இங்கே அனுப்புறதான் லீவுக்கு? அப்படியா? யார் சொன்னேன் உம்மை சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க? எப்படி அவங்களால பயணம் வைக்கலும்? தெரியா, மாமி தான் சொன்னதே. அதுவும் நான் இவரை விட்டு வரையலான்னு ஒரு கதையவே கதைக்கல. இப்போ தானே எல்லாம் விளங்குது. அந்த குடும்பம் ஒரு கிரிமினல் குடும்பமாம் என்று காதியார் சொல்லியிருக்கிறாரு. இப்போ சரி, உண்மை தெரியுதே, அது போதும். சித்தியுடன் பல மணி நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். அல்ஹம்துலில்லா, உண்மையை காட்டி தந்தியே அல்ல, அது போதும். அந்தியில் சலீமா வர வேலையினா நடந்ததை கூறினாள். சலீமாவுக்கும் ஷெரீஃபின் மீது கோபம் வந்தது. இவனெல்லாம் ஒரு ஆம்புலையா? தங்கச்சி, இப்படி இருக்கிறான். இதே ஏண்ட மாப்பிள்ளையா இருந்தா அவனோட கையை கலட்டிட்டு தான் மறுவேலை. அதுதான் தாத்தா, இவ்வளவு நடந்துட்டு நீங்கள் யோசிச்சு எல்லாத்தோடையும் பேசி ஒரு முடிவெடுங்க தங்கச்சி. தொடரும்.